கொரோனாவோட இரண்டாவது அலை மக்களை இப்ப பெருமளவுல பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சமயத்துல கொரோனாவோட மூன்றாவது அலை வரும், அது குழந்தைகளை தான் பாதிக்கும் அப்படின்ற வகையில மருத்துவர்கள் எச்சரிச்சிருக்காங்க. இந்த பயம் ஒரு பக்கம் இருக்க, என்னென்னலாம் செஞ்சா நம்ம குழந்தைகளை நம்ம பாதுகாப்பா வீட்டிலே வச்சிருக்க முடியும், பெற்றோர்கள் இதெல்லாம் செஞ்சா மட்டும் போதும்னு மருத்துவர்கள் இதற்கான ஆலோசனையுமே இப்ப கொடுத்திருக்காங்க. கொரோனாவோட இரண்டாவது அலை காரணமா மக்கள் நிறைய பேர் இறந்து போறாங்க. இந்த சமயம் மூன்றாவது அலையிலுமே நம்ம ரொம்பவே கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது. அதற்கான முன்னேற்பாடுகள் செய்யற வகையில மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க. அதன்படி சிறு குழந்தைகள் அதிகமா பாதிக்கப்படுவாங்க மூன்றாவது அலையில, எனவே அவங்களுக்கு தடுப்பூசி போடுவதை உறுதிப்படுத்தணும்னு மத்திய அரச அறிவுறுத்தி இருக்காங்க. இப்போ கொரோனாவோட மூன்றாவது அலையை பத்தி மருத்துவர்கள் சொல்லும் போது, இந்த இரண்டாவது அலை எவ்வளவு வீரியமா இருக்கோ அதே அளவுதான் மூன்றாவது அலையும் பயங்கர வீரியமா இருக்கும். சோ குழந்தைங்களை தாக்காம இருக்கிறதுக்கு பெற்றோர்கள் தான் ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்னும், பெற்றோர்கள் இந்த சில விஷயங்களை பண்ணா மட்டும் போதும் நம்ம குழந்தைங்களை நம்ம காப்பாத்திக்கலாம்னு பல ஆலோசனைகளுமே வழங்குறாங்க. அதுல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் அப்பப்ப வெளியே போயிட்டு வர இருக்க கூடாது. வீட்டுக்கு அதிக அளவுல வெளியாட்கள் வருவதை குறைச்சுக்கணும். தேவையில்லாம குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு போக கூடாது. வீட்டுல இருக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க ரொம்பவே சுத்தமா இருக்கணும். அப்பப்ப கையை கழுவிட்டு சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு முடிஞ்சா அந்த குழந்தைங்களுக்கு முகக்கவசம் போடுறதும் ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அப்புறம் சாப்பாடு விஷயத்துல சமச்சீரான ஒரு உணவை தான் கொடுக்கணும். எதிர்ப்பு சக்தி எது ரொம்ப அதிகமா நம்ம உடம்புல உருவாக்குதோ அந்த உணவுகளை தான் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். சீக்கிரமா சளி பிடிக்காம உடல்நிலை வெப்பம் அதிகரிக்காம இருக்க என்னென்ன உணவுகளை பார்த்து பார்த்து எடுத்துக்கணுமோ அந்த மாதிரி உணவுல அதிகமான கவனம் இருக்கணும். தினந்தோறும் குழந்தைகள் உடற்பயிற்சி செய்வதை ஊக்கப்படுத்துவதும், அடிக்கடி நம்ம தொடக்கூடிய கதவோட கைப்பிடி, குழாய்கள், சாவிகள் மற்றும் மரசாமான்கள்னு இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் தேவையில்லாம அடிக்கடி போய் தொடரத்தையுமே தவிர்த்துக்கணும். வீட்டுல யாராவது நோயற்றிருந்தா அவங்க கிட்ட நம்ம குழந்தைங்க போவாம பாத்துக்கிறதும், அவங்களோட முகம் மூக்கு மற்றும் வாய் போன்றவற்றை தொடாமல் இருக்கிறதும் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஒருவேளை பெற்றோருக்கே காய்ச்சல் ஏற்பட்டு இருமல் சளி மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா நம்ம குழந்தைங்களை நம்ம கிட்ட அவ்வளோ சீக்கிரமா விடக்கூடாது. கொஞ்சம் நம்ம தள்ளியே இருந்துக்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்பவே சேஃபான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதே சமயம் குழந்தைங்களோட உடம்புல ஏதாவது ஒரு நோய் சார்ந்த அறிகுறிகள் இருந்தா அதை புறக்கணிக்காம என்னன்னு உடனே பாத்துறது நல்லது. அதாவது காய்ச்சல், சளி, இருமல் போன்ற எந்த விஷயம் ஏற்பட்டாலும் உடனடியா மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போறதும், சிகிச்சை அளிக்க காலம் தாழ்த்தாம நேரத்துல எல்லாத்தையும் பார்த்து சரி பண்றதும் பலவிதமான பிரச்சனைகள் இருந்து நம்ம ஈஸியா வெளிவந்துடலாம். கொரோனா மாதிரியான பெரும் தொற்றுல நம்மளோட குழந்தைகள் பாதிக்காம இருக்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செஞ்சா போதும். மருத்துவர்களோட ஆலோசனையை மட்டும் கேட்டு நடங்க நம்ம குழந்தைகளை நம்ம ஈஸியா காப்பாத்தலாம்னு மருத்துவர்கள் இதே மாதிரியான பலவிதமான ஆலோசனைகளை இப்ப கொடுத்துட்டு வராங்க. இது மக்கள் மத்தியில வரவேற்பும் பெற்றிருக்கு.